என்னமோ ஒரு ஸ்திரியாகப்பட்ட பெண்மை. இந்த வனத்துல ஒரு நாள் கூட இப்படிப்பட்ட வினோதங்கள் ஏற்பட்டதில்லை. மல்லிப்பூ, செண்டு, இப்படி சொல்லக்கூடிய குங்குமம், இப்படி திரவியங்கள் வாசனம் அடிக்கிறது. ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஒரு வாசனத்தை கேட்டதில்லை. பண்ணி வாசனம் கண்டதே இல்லை. ஆமா, இந்த வினோதங்களை பார்க்க வேண்டும். என்னடா ஒரு பெண்மை, ஒரு பெண்மண் அலையல அலையல. ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஏழு பாடல்களை இந்த வனத்துல படிக்க வைத்து அழுகக்கண் சிந்தனையாக அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த படி. இதை என்னென்ன வினோதங்களை பார்க்க வேண்டும் பார்க்கலாமே. அம்மா அண்ணா அண்ணா, இந்த பாம்படி பிறகு எதா இருந்தாலும் பேச்சுக்கலாம்னு சொல்லி பிடிச்சேன். நீக்க விட்டோம், அடிச்சு கொண்டு விட்டோம். இப்பொழுது போத வர கில்லுன்னு எழுதுறான். ஏன்னா ராபாவ அடிச்சு விட்டேன். ஒரு வேலை தெரியா? வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். அம்மா, உனக்கு வந்த ஆபத்தை நீக்கி இந்த சர்ப்பத்தை மடிச்சிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய அழகை பார்க்கும் போது சித்து உடுக்கை போல் இருப்பு, மூன்றாம் பிறை போல அவளுடைய நெட்டு, இளவான தண்டு போல அவளுடைய குழந்தை, சிற்றம்பு போல அவளுடைய பாத ரேகை. அப்படி பார்க்கும் போது அடி பெண்ணே 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 பெண்ணே. உன் அழகில நான் மணிகிட்டேன், உனக்கிற்கு கஷ்டத்தை நீக்கினேன், எனக்கு காமம் தலைக்கேறி விட்டது. அதனால் இந்த வனத்திலே இருவரும் சேர்ந்து உல்லாசமாக இருக்கும் என்று வாடி இருந்தானா? Come on!
போகுது, எந்த வழியை கண்டு போவதுனே புரியல. இதே ஆலமரத்தடியில சில நேரம் அமர்ந்திருக்கலாம். யாராவது ஆட்டுக்காரர் மாட்டுக்காரர் வந்தா வழி கேட்டு பிறகு போலாப்பா, போலாமா?